வெல்கம் டு செவன்டி மேம் ஐ திங்க் லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு என்டர்டெயினிங்கான விஷயம் நடக்கணும் திரும்ப சினிமா தேட்டர் திறக்காதா திரும்ப நம்ம தேட்டர் போய் உட்காந்து கைத்தடி படம் பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்மலாம் உட்காந்துருக்கும்போது அழகழகான முத்து முத்தான சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது திரும்ப சினிமா வந்து அழிஞ்சு போல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்கிறேன் இந்த தருணத்தில் இப்போ அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க அந்த படத்தில் என்னென்னமான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நம்ம கஞ்சா கரு பண்ண இருக்கார் பெரிய ஒரு காமெடி பட்டாளமே இருக்காங்க ஸோ புது டெப்யூட்டி டைரக்டர் வேறு ஸோ இதெல்லாம் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா கெட்டது த ஷோ நாவ் வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே வெல்கம் 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 இதோடைய ரசிகருக்கு ஓகே இயக்குநருடைய அசிஸ்டண்ட்டு அந்த அரசியர்களுக்கு உங்களுடைய ரசிகர்களுக்கு

தமிழ்நாட்டுல விளக்கத்து சொல்லுது பத்தியா அதுதான் சரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் சோ நீங்க சொல்லுங்க ஐ திங்க் இட்ஸ் बीन எ வைல் கொஞ்ச நாளா நீங்க வந்து フィルム எடுக்கிறது காச்ச ஏனி எதாவது வெயிட் பண்ணி ஏதோ நல்ல ப்ராஜெக்ட் ல ஏரணும் மாதிரி வெயிட் கம்ஸ் வெயிட் ஃபார் என்ன கேரக்டர் அது வெரி குட் திங்க் உங்களுக்கு அமைஞ்ச அந்த

ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானரை நோக்கி இருக்கா இந்த இது வந்து ஏதாவது ஒரு அதாவது சூப்பர் நேச்சுரலாக சில விஷயங்கள் இருக்கிறது இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த கமர்ஷியல் கதை ஓகே ஆனால் உள்ளே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வச்சுருக்குறோம் நாங்கள் வெரி குட் எந்த அளவுக்குனா இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி மேட்ரை பார்த்துருக்குறோம் பெண்களுக்கு இன்றைக்கி என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் ஓகே உங்களுக்கு அதை நான் அழகான முறையில் உள்ள சொல்லியிருக்கிறேன் ஓகே கண்டிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் வந்துட்டு ஓகே ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வச்சு நான் கிளைமேக்ஸில் வந்து நான் செம்மையாக சொல்லியிருக்கிறேன் வந்துட்டு எல்லோரும் அதை பார்த்து பாராட்டினாங்க

வழக்கமாக டேரக்டர்கள் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கதையை முழுசாக ரிவீல் பண்ணாமல் அதை வந்து அப்படியே ஜாம் பேக்டாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு கலையோ அது தனியாக ஒரு ஒரு ஃபார்மோ இல்லை எனக்கு வந்து சொல்லலாம் கதை நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் புரியாதுண்ணா இல்லை நீங்கள் கேட்டுட்டீங்க அதுக்கு நான் விளக்கத்தை சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ ஆக்சுவலாக வந்து மதுரையிலிருந்து வர இயக்குநர்கள் பாலானன்னா இருக்கட்டும் பாரதிராஜா ஐயாவாக இருக்கட்டும் அதே மாதிரி அமீர் இருக்கட்டும் அதே மாதிரி சசி இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க அவங்கன்னா கதையை யார்த்தையும் சொல்ல மாட்டாங்க மைண்டுக்குள்ளே இருக்கும் இதுதான் சீனு இதுதான் அப்படின்னு அவங்க நடிச்சு காட்டுவாங்க ஆனால் இப்ராஹிம் வந்து அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சட்டையை மாற்றி அப்படி ஸ்டேஜில் காட்டுவார் ஒரு பெரிய பார் செட்டப் பண்ணியிருந்தாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே சாதாரண வீடு மெட்ராஸ் ஏவிஎம் செட்டு கூட அது கிடைக்காது

முதலே எனக்கு தெரியும் நான் அவர் வச்சு ஒரு ஆட் பண்ணியிருக்கிறேன் பண்ணிருக்கிறேன் அது மூலியமா எனக்கு அண்ணன் நல்லா தெரியும் அப்போ நம்ம மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் தான் அவர் கதையை கேட்கல எப்படி நான் சொல்ல தெரியும் கேட்டாரு கேட்டோடனே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு கதை ஓகே இப்ராஹிம் பண்ணலாம் அப்படின்னு அவரும் தயாராகிட்டார் டெக்னிக்கலா நீங்க சொல்லும் போது நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கு இந்த நீங்க சொல்லும் போது கிம்போ இல்ல ஒரு லாங் டேக்கோ இந்த மாதிரி வந்து அப்படி தான் அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப ஒரு கள்ளங்கவனம் இல்லாத ஒரு மனிதன் சத்தியமா நான் குலசாமி மேல சத்தியமா என் தாய் மேல சத்தியமா சொல்றேன் என்ன ஒரு கள்ளங்கவனம் ஆளு அவரை நம்பி வந்த தயாரிப்பாளரை காப்பாத்தணும்னு நினைக்கிறார் பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து நம்பி வந்த தயாரிப்பாளரை தெருவில் விட்டு போயிறாங்க அது எனக்கு அந்த வேதனை இருக்குங்க உங்களுக்கு தெரியுமாங்க நான் வந்து ஒரு படம் வேல்முருகன் பொருள் வச்சுன்னு பண்ணேன் என்னைய சாமி 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 அப்படின்னு கும்புறேன் கும்புறோம்னு வந்தேன் கடைசியில் என்ன பண்ணேன் தெரியுமா ஆபீஸ நம்பிக்கையின் பேரில் ஆபீஸ் சாமியை கொடுத்துட்டு போனேன் இன்னைக்கு வந்து அந்த ஆஃபீஸுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாடகை அதை கொடுத்துட்டு போனேன் நம்பிக்கையின் பேரில் விட்டுட்டு போனேன் சாமி நான் கோ ப்ரொடியூசராக இருக்கிறேம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இன்னைக்கு சென்சாரில் அவன் போட்டு இது பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி அது மாதிரி எங்கள் இப்ராஹிம் வந்து சென்சாரில் அவர் கோபுல் டீசன் போட்டாரா பன்னீர் செல்வத்தை தானே போட்டிருக்காரு ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றணும்னாங்க இப்ராஹிம் மாதிரி ஒரு இயக்குநர்னால தான் தைரியம் கொடுத்தாரு அண்ணே நீங்கள் உள்ளதே பிதஞ்சு கிடக்குறீனே மாடு ஜல்லிக்கட்டு மாடு பொங்கி போனால் கொம்பை வச்சு குத்தும்னே அது மாதிரி இந்த கொம்புல நடிக்கிறீனே நீங்கள் மறுபடிக்கு ஜல்லிக்கட்டுப்பு காலம் மாதிரி ஓடுவியனே

சூப்பராக பண்ணியிருக்கார் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஃப்ரெண்டு தான் ப்ரோ ஓகே எல்லாமே வந்து ரூம் போல ஒரே ரூம் இருந்தாலுமே ரூம்கள் இருந்தாலுமே எல்லாரும் நைட் ஆனால் ஒன்று சேர்ந்துருவோம் தூங்குறது எல்லாமே இப்போ ஷூட்டிங் வருவார் சில நேரத்தில் எல்லாமே வந்து நாங்கள் டீமாக ப்ரோ ஐ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு ரொம்ப முக்கியம் ரஜினி சார் ஜீவா சார் மூலயமா இதோட கருத்துக்களை வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அந்த தருணம் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் நாங்கெல்லாம் வந்து நான்லாம் பதிமூணு வயசுல தலைவருடைய ரசிகர் தலைவர் பதிமூணு வயசுல ரசிகர் நாங்களாம் தளபதிக்குலாம் வால் போஸ்ட் அடிச்சிருக்கோம் ஓகே வால் போஸ்ட்டில் நான் என் பேரெலாம் வந்திருக்கேன்ட்டு அப்போ தலைவருடைய தீவிர ரசிகர் நான் ஒரு நேரத்தில் இன்றைக்கும் பெரிய ரசிகர் நான் அப்போது வந்து எது நமக்கு இதெல்லாம் நடந்துருமா கனவு தானே அப்போ தலைவர் வந்து நம்ம ட்ரெயிலரை பார்த்து நல்லா பண்ணியிருக்காரு யார் டேரக்டர் புது டேரக்டர் அப்படின்னு அவர் ரஜினிஸ்டியில் அவர் பேசினார் யார் 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 ட்ராம் ஓ சூப்பர் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்துச்சு அதிமுக அவர்கிட்ட இருந்து அண்ணன் கூட இருந்துருந்த பழக்கம்லாம் அப்போ சுபர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காருட்டு அப்படின்ட்டு ஓகே ஓகே நல்லா வரும் அப்படின்ட்டு சொன்னது அப்படியே வந்து சொல்கிறாரு அதே மாதிரி எனக்கு ஸ்பாட்டில் ஜீவான் பார்த்திங்கன்னா தலைவர் என்ன சொல்ல அப்படியே டிட்டோ அவர் நடக்கிறது வைக்கிறது உட்காறது பேசுகிறது நானே பாப்பேன் ஒரு ஒரு நேரத்துல அப்படியே பாதியா இருக்கும்போது தலைவர தலைவரதா வசனம் போட பண்ணுறோம் அந்த ஃபீல் ஜீவா يا ஜீவா காமெடியன்ஸ் இவங்க எல்லாரோட கெமிஸ்ட்ரி உருவானது எப்படி உருவாச்சு வந்து நல்ல ஒரு ஆள் ஆல் ஹேவ் நேம் which இஸ் கால் மல்டி டாஸ்கர் மாஸ்க் ஹீரோ என்டர்டெイナー

முடிஞ்சோன்னே உடனே கரண்டில் போய் உட்காந்துக்கணும் இதுதான் நம்ம கேட்குற கதை வந்துட்டு அதிகமாக நம்ம சினிமா ஒரு ஒரு படம் வந்தால் கூட அதுதான் வரும் அது ஆனால் நம்ம படத்துடைய ஹீரோனி திசா பாண்டிய வந்து சும்மா அவங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லல நான் ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு சூப்பராக எனக்கு வந்து வெரி குட் அம்மா எனக்கு வந்து கேட்பாங்க இது எப்படி எப்படி பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மதுரை ஹிந்தி இருக்கிறனால அவங்க

என்ன சொல்லுவோம்யா

சில முக்கியமான மாற்றங்கள் வந்து இந்த இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சினிமாவுக்கு உருவாயிருக்கு இந்த மாதிரி பாதி மக்கள் உட்காந்து தான் தேட்டரில் பார்க்கணும் இந்த மாதிரி வந்து என்னதான் தான் தேட்டர்களுக்கு நிறைய மக்கள் வரணும்னு நினச்சோ அந்த ஓடிடி மேலே ஒரு நாட்டம் வந்துருச்சு எல்லாருமே வந்து வீட்டில் உட்காந்து மொபைலில் பார்க்கணும் ஸோ இந்த ஓடிடி மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சின்ஸ் இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கிறீங்க குள்ளே உங்களோட அதாவது சார் வந்துட்டு இன்னைக்கு ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்துட்டு என்ன தான் நம்ம இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே இன்னதான் நம்ம பூஜை ரூமில் சாமி கும்பிட்டாலும் கோயிலில் வந்து கும்புற மாதிரி வருமா கும்புற மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி தான் ஓடிடி அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன தான் வீட்டில் உட்காந்து நம்ம படம் பார்த்தாலும் தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல் வராது தேட்டரில் பார்க்குறவங்க தேட்டரெலாம் பார்ப்பாங்க கோவிலில் போய் சாமி கும்பிட்றவங்க கோவிலில் தான் போய் சாமி கும்பிடுவாங்க வீட்டில் கும்பிடுறவங்க வீட்டில் தான் கும்பிடுவாங்கன்ட்டு அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அது எந்த இதுவும் வரும் ஆனால் தேட்டருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க தேட்டரில் பார்த்துட்டோம்னா டிவியில் பார்ப்பாங்க தவிர நம்ம மக்களை வந்துட்டு குறைய சொல்ல முடியாது அவங்க ஆக்சுவலாக இப்ராஹிம் சொல்கிற ஒரு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு கருத்தான ஒரு செய்தி சொன்னார் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன விளக்கத்தையும் சொல்கிறேன் இப்போ நம்ம அவர் சொன்னார் வீட்டில் என்னத்தான் இருந்தாலும் ரூமில் சாமி கும்பிட்டா கோயிலில் கும்பிட்றாப்பில் வராது இருக்காது இப்போ நம்ம வீட்டில் வந்து கும்பிட்றோம்னா கும்பிட்டு நிலைப்படியை மிதித்து விட்டு தான் கீழே இறங்குறோம் கோயிலில் நிலைப்படியை தாண்டி தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு திருப்பி வரும்போது மகாலட்சுமி நம்ம கூட வரணும்னு நிலப்படியை மிதித்து விட்டு கீழே இறங்கி வரோம் அது மாதிரி தான் அந்த ஓடிபின்னுங்கிறது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது தேட்டரில் பார்க்குற ஒரு எவைட்டு இன்றைக்கி தேட்டரில் அப்படி வந்தேன் வரும்போது அந்த தேட்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நாவுத்து நாவு வந்துச்சு ஏன்னா ஒரு இப்ரீம்னே தப்பான நின இது ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் என்னன்னா ராம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலீஸ் ஆயிருக்கும் போது அப்போ தேட்ரு ரவுண்டுக்கு போகிறதுக்காக ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு அண்ணே இயக்குனர் அமீரண்ணை எடுத்து கொடுத்து தேட்ரு ரவுண்டுக்கு கூப்பிட்டு வரதுக்காக வராரு அப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் யாருன்னா நான் ம சசிக்குமார் சமுத்திரகண்ணியண்ணே எங்கள் ஆர்ட் டைரக்டர் செல்லானே இப்போ அவர் இறந்து போயிட்டார் கேமராமேன் ராம்ஜி சார் அமீரனை முன்னுக்கு போகிறாரு ராம்ஜி சார் அதுக்கு பக்கத்தில் போகிறாரு செல்லானே போகிறாரு இங்கிட்டு சசி போகிறாரு கூட சம்தக்கணி போய்ட்டு இருக்காரு என்னையை மட்டும் அந்த செக்யூரிட்டி நீ படிப்பு அப்படி அப்படி பண்ணிட்டார் அப்படி யார் அப்படின்னு எனக்குல எனக்கு அப்போ யாருன்னு சொல்லலை அந்த அண்ணன் போகிறாரு அப்படின்னு அதுக்கு போகிறதும் சரிடா நீ யாரு அப்படின்னு உடனே அங்கே போய் திரும்பி தொழில இப்படி பார்த்தாரு பாட்டு சசி போய் உன்ன கூப்பிட்டு வாடா அப்படின்னு உன்னு நம்மளால்தாங்க விடுங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தா கூப்பிட்டு வர பாருங்க கண்ணி நம்ம நான் நிப்பாட்டுறாங்க இன்றோளுக்கு அப்புறம் எங்களுடைய ரேஞ்சு என்ன ஆகப்போகுதுன்னு பாருங்க பணம் போட்டாங்க போட்டாங்க ஓடுது இந்த வாழ வந்தான்னு ஒரு கேரக்ட்ரு வந்துச்சுங்களேன் அட்ஸ்டாங்க விசில் சூப்பர் சூப்பர் ஒரு மனிதனுக்கு இன்ட்ரோல் ப்ளாக்குலதான் வாழ்க்கையே மாற மாறுது இல்லை சார் அது ரொம்ப பயங்கரமான ஒரு தருணம் இல்ல இன்ட்ரோல் ப்ளாக் அப்படின்னு உண்மை அப்படி சேஞ்ச் ஆகிருதுங்க அது மாதிரிதான் அவர் இப்ராஹிமுக்கு வாழ்க்கையில இந்த கும்பிடுங்கிற ஒரு படம்

நல்ல அவங்களுக்கு இதாகிப்போச்சோன்றேன் ஆக்சுவலாக ராதியா வந்து சின்ன படங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே சூப்பர் ஸ்டார் ரம்மாண்டமா நம்ம சினிமா தேட்ரே எல்லா இடத்துலையும் குறையுதுன்னு எல்லாரும் கருத்து கணிப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இப்போ இப்போதைக்கு நடக்கலை இப்போ வந்து அம்மா உணவம்னு வந்திருக்கு அம்மா பஸ்ஸுன்னு ஓடுது அதே மாதிரி அம்மா பெட்ரோல் புழுக்குன்னு வந்துருக்கு அதே மாதிரி அம்மா தே திரையரங்கின்னு வரப்போகுது ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டரை ஆக்க போகிறாங்க இந்த நேரத்தில் நம்ம சிஎம் ஐயா எடைப்பாடி ஐயாவுக்கும் துணை முதல்வர் ஓபிஎஸ்ஏ பன்னீர் ஐயாவுக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க சொன்ன மாதிரி கொம்பு கண்டிப்பாக வந்து ஒரு கலக்கு கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நம்ம வந்து தேட்டர்ஸில் போய் பார்த்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டு தெரிவிப்போம் இதே மாதிரி சுவாரஸ்யமான அடுத்த ஒரு டீமோட சந்திப்போம் மட்டும் பாய் ஃப்ரம் அலெக்சாண்டர்